அனைத்துவக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பதும் எதிர்வெறும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இச்சுற்றுப் போட்டிகளுக்காக கே கேஆர் மற்றும் எஸ்ஆர்எச் ஆகிய இரண்டு அணிகளும் எவ்வாறான வீரர்களை பாதுகாத்துக் கொள்ளப் பூண்டார்கள் என்பது தொடர்பாகவும் அதே போன்று இந்த இரண்டு அணிகளும் பாதுகாத்துக் கொள்ளப் போகின்ற வீரர்களிலே எந்த அணியினுடைய பாதுகாத்துக் கொள்ளப் போகின்ற வீரர்கள் பல மாணவர்களாக அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எதிர்வெரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இச்சுற்றுப் போட்டிகளுக்காக மிகப்பெரிய ஒரு ஏலம் ஒன்று இடம்புற இருப்பதன் காரணமாக பெரும்பாலும் ஏ ஏலத்துக்கு முன்பாக நான்கு வீரர்களை தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இரண்டு வீரர்களை ஆட்டி மூலமாக பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் தான் அமைந்திருக்கின்றது என்பது போன்று சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கே கே அரண்யன் ஏலத்துக்கு முன்பாக வைத்துக் கொள்ளப் போகின்ற நான்கு வீரர்கள் யார் யாராக அமைந்து கொள்வார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஸ்ரீ அசையர் பருண் சக்கரவர்த்தி அவர்களோடு இணைந்தவாறு அன் கப் புளையர் என்கின்ற முறமேல் கார் அதே போன்று வெளிநாட்டு வீரர் என்கின்ற முறமையில் அன்ற ரசல் ஆகிய நான்கு வீரர்களையும் பாதுகாத்துக் கொள்ளப் பூண்டார்கள் இந்த நான்கு வீரர்களையும் பொறுத்தவரையில் கடந்த வருடமும் சரிதான் அதே போன்று கடந்த காலங்களிலும் சரிதான் கே கே ஆர் அண்ணருக்கு மிகச்சிறந்த பெருவர்களை பெற்றுக் கொடுத்த வீரர்களாகவே காணப்பண்டார்கள் மறுபக்கம் எஸ்ஆர் அச்சனியை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஏலத்துக்கு முன்பாக அபிஷேக் சர்மா புவனேஷ்குமார் குமார் அதே போன்று அன் கே பிளையர் என்கின்ற முறையில் அப்துல் ஷமாட் அவர்களையும் வெளிநாட்டு வீரர் என்கின்ற முறையில் கென்ரி கிளாசன் அவர்களையும் தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் கடந்த வருடமும் மிகச்சிறந்த பொருவர்களை வெளிப்படுத்திய வீரர்களாக இந்த எஸ்ஆர்எச் என்னுடைய தக்க வைத்துக் கொள்ளப் போகின்ற வீரர்கள் இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கே கேஆர் எஸ்ஆர்எச் ஆகிய இரண்டு அணிகளும் தக்க வைத்துக் கொள்ளப் போன்ற வீரர்கள் மிகவும் பலமானவர்களாகவும் அதே போன்ற அந்தந்த அணிகளுக்கு கடந்த காலங்களில் மிகச்சிறந்த பொருவர்களை வெளிப்படுத்திய வீரர்களாகவும் தற்பொழுதும் ஃபோமோடு காணப்போன்ற வீர்களாகவும் அமைந்திருப்பது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விடயமாகவே காணப்பட்டது அடுத்து நடைபெறவுள்ள ஏலத்திலே கே கேஆர் அணியானவர்கள் அவர்களுடைய குலாமிலே காணப்படுகின்ற சிங் சுனில் நரேன் மிச்சஸ்லாக் நிருஷ் ராணா வெங்கடசையர் ஆகிய வீரர்களின் இரண்டு வீரர்களை பாதுகாத்துக் கொள்ளப் போகின்றார்கள் இதிலே கே கே அணியுடைய தெரிவிலே மிக முக்கியமான தெரிவாக ரிங்யூ சிங் மற்றும் சுனில் நரேன் ஆகிய இரண்டு வீரர்களையும் பாதுகாத்துக் கொள்வது அவர்களின் ஒரு வீரரை நேரடியாக பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பங்கள் ஏற்படுமாய் மிச்சஸ்லாக் அவர்களை ஆர்டிஎம் பெற்றுக்கொள்வதுதான் பெற்றுக்கொள்வதால் அவர்களுடைய வியூமாக காணப்படுது இந்த வீரர்களும் பொருத்தமான வீரர்களாக அமைந்திருக்கின்றார்கள் அதேபோன்று எஸ்ஆர்எச்சனை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அடுத்த கட்ட தெரிவாக ஆர்டி டி நடராஜன் ஃபட்கோமின்ஸ் கேட் ஆகிய இரண்டு வீரர்களை பெற்றுக்கொள்வது இந்த வீரர்களிலிருந்து ஒரு சில வீரர்களை நேரடியாக பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தில் போசின்டன் சுந்தர் போன்ற வீரர்களை கூட அவர்கள் ஆர்டிஎம் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது இதற்கமையே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளும் ஏலத்துக்கு முன்பாக தக்க வைத்துக் கொள்ளப் வீரர்களும் சரிதான் ஏலத்திலே ஆர்டிஎம் மூலமாக பெற்றுக்கொள்ள போகின்ற வீரர்களும் சரிதான் தரமான வீரர்களாகவும் பலமான வீரர்களாகவும் கிட்டத்தட்ட இரண்டு அணிகளுடைய வீரர்களும் சமபலம் வாய்ந்த வீரர்களாகவே அமைந்திருக்கின்றார்கள் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகின்றது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொள்ளுங்க மற்ற வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி பணத்தை